நம் நாட்டில் குடியரசுத் தலைவர் மாளிகையை அடுத்து இந்தியாவில் தனிப்பட்ட அஞ்சல் குறியீடு பெற்ற ஒரே தபால் நிலையம் என்ற சிறப்பை சபரிமலை சன்னிதான தபால் நிலையம் பெற்றுள்ளது. அது குறித்த தொகுப்பை காணலாம். 1963 ஆண்டு தொடங்கப்பட்டது சபரிமலை சன்னிதானம் தபால் நிலையம். இந்த தபால் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் அஞ்சல் முத்திரையில் சபரிமலையின் 18 படி மற்றும் ஐயப்பன் சிலை உலோகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த உலோக அஞ்சல் முத்திரை 1974 ஆண்டு முதல் சன்னிதானம் தபால் நிலையத்தில் அமலுக்கு வந்தது. நமது நாட்டில் வேறு எங்கும் இதுபோன்ற தனி அஞ்சல் முத்திரைகளை பயன்படுத்துவது இல்லை. பயன்படுத்த இந்திய தபால் துறையும் அனுமதிப்பதில்லை. தனிச்சிறப்பு மிகுந்த சபரிமலை சன்னிதான தபால் நிலையம் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்களில் மட்டுமே இயங்கும். பூஜைக்கான 62 நாட்களுக்கு பிறகு அஞ்சல் குறியீடு எண் தற்காலிகமாக செயலிழப்பு செய்யப்படும். இத்தனை சிறப்பு பெற்ற சபரிமலை சன்னிதானம் தபால் நிலையத்திற்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த 18 படி மற்றும் ஐயப்பன் முத்திரையிடப்பட்ட கவர்களை வாங்கி தங்கள் வீடுகளுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் கடிதங்களாக அனுப்புகின்றனர். குறிப்பாக பக்தி, சந்தோஷம், சோகம், துக்கம், தீராத பிரச்சனைகள், கவலைகள், காதல் என பல்வேறு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் கடிதங்கள் உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் இந்த சன்னிதான தபால் நிலையத்திற்கு வருகின்றன. சீல 18 படியும் ஸ்ரீ ஐயப்பனும் ஆன ஈ சீல நம்ம தொடங்கியதுன்னு பண்ணால் 1963 முதல் போஸ்ட் ஆஃபீஸ் தொடங்கிய காலம் முதல் ஈ சீலான உபயோகிச்சு வரது. மண்டலகால சீசனில் மாத்தமே நம்ம ஈ போஸ்ட் ஆஃபீஸின் ஈ சீல் உபயோகிக்கிறது. இது கழிஞ்சு கழிஞ்சாலும் 19 போஸ்டல் சூப்பரண்டின் கஸ்டடியில் சீல். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அடுத்து தனி அஞ்சல் குறியீடு, சிறப்பு உலோக அஞ்சல் முத்திரை பெற்றுள்ள சபரிமலை சன்னிதான தபால் நிலையம் ஐயப்ப பக்தர்களுக்கு பெருமை தருவதாக உள்ளது.